ஹாய் ஹலோ வணக்கம் கனா டிவி நேயர்களுக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வண்டியோட ஓனர்கிட்ட நம்ம டைரெக்டாக இந்த வண்டியை ஏன் வாங்கினார், எதனால் வாங்கினாருன்னு நம்ம அவர்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். இந்த வண்டி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டோட வண்டி. வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர்? நவீது ரஹ்மான். ஏன் இந்த வண்டி வாங்கினீங்க? வாங்கணும்னு 4 வருஷமாக ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். பார்த்தீங்களா, இந்த வண்டி வாங்கணும் 4 வருஷம் கனவா கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 3 லேக்ஸ் கிட்டே போயிடுச்சு. சரிங்களா, சரி. எவ்வளோ சிசி, எவ்வளோ சிசி வண்டி இது? 450 சிசி வரும். 450 சிசி, இன்னும் வேகம் போகும் இந்த வண்டி? இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணல, 140 போகும்னு சொல்லிட்டுருக்காங்க. 140க்கு மேலே தான் போகும். 140 ரேஸ் நீங்கள் ஓட்டணுன்ற ரொம்ப ஆசையா? ரேஸ் எல்லாம் இல்லை, அட்வென்ச்சரிங் தான். அட்வென்ச்சரிங் தான். இவ்வளோ பெரிய வண்டி வாங்கிறேன், இருந்தாலும் நீங்கள் சேஃபாகவே ஓட்டுங்க. இதான் எங்கள் சேனல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது. சரிங்களா, வேறு இந்த வண்டியோட ஸ்பெஷலை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்பெஷல் வந்து மைலேஜ் வந்து இப்போ 30 சொல்லியிருக்காங்க. 30 எல்லாம் தராது, 25-28 தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. லாங் ரைடு எங்கே போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த வண்டியில்? லாங் ரைடு இப்போதைக்கு ஊட்டி தான், ஊட்டி கோவா நெக்ஸ்ட் மந்த் போகணும். போயிட்டு லடாக்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி வண்டியெல்லாம் லடாக் தான் போகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஐடியா இருக்குங்களா? லடாக்கெல்லாம் இப்போதைக்கு ஐடியா இல்லை, 1 வருஷம் அப்புறமா தான். வண்டி நல்லா கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். சரி, இந்த வண்டி வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? வண்டி வாங்கி ஜஸ்ட் 1 வீக் ஆகுது. இப்போ 1 வீக் ஆகுது. 1 வீக்கோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வண்டி ஓகே பெட்டர் யூஸ் பண்ணலாம் ஓட்டலாம், என்ன எங்களுடைய வியூவர்ஸ் என்ன சொல்ல வரீங்க? வண்டி வாங்கினா பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குது, எல்லாமே கம்மியாக இருக்குது. கரெக்டாக வந்து ஃபியூல் வந்து ஃபியூல் ரேஞ்சு கரெக்டாக காமிக்குது. மேடு பள்ளத்தில் மோஸ்ட்லி எந்த ராயல் என்ஃபீல்ட்னாலும் ஃபியூல் கேஜ் சரியாக காட்டாதுன்னுவாங்க. ஆனால் இதில் ஃபியூல் கேஜ் கரெக்டாக காட்டுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக மெயின்டெனன்ஸ். கியர் மீட்டர் கூட கொடுத்துருக்காங்க. எந்த கியரில் நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணுறீங்க? ட்ரைவ் பண்ணுறீங்க எல்லாமே ஷோ ஆகுது. எல்லாமே வேறு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. கம்ஃபர்ட்லாம் கம்ஃபர்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. சீட் வேறு நல்லா தந்திருக்காங்க. இதில் நல்லா சஸ்பென்ஷன்லாம் என்ன சொல்ல வரீங்க? சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது? மேடு பள்ளம் ஏறி இறங்கும் போது எப்படி? எதுவுமே தெரியல மேடு பள்ளத்தில், எவ்வளோ வேகத்தில் போனால் கூட தெரியல. அது வைப்ரேஷன் மோஸ்ட்லி ராயல் என்ஃபீல்ட்னால வைப்ரேஷன் சொல்லுவாங்களே, லைட்டாக வைப்ரேஷன் அது மட்டும் வைசரில் வருது. இங்கே லப்பர் வச்சு டபுள் டேப் வச்சு நாங்கள் உள்ளே நெட்டு டைட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டா வைப்ரேஷன் கம்மியாகும்னு சொல்ல வரீங்க. வணக்கம் நேர்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு ராயல் என்ஃபீல்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஓனர்கிட்ட கேட்டிருந்தோம். அவரோட ஃப்ரெண்டே இந்த வழியாக பாஸ் ஆனார். அவரும் KTM வண்டி வச்சு. இது என்ன வண்டி நண்பா? இந்த வண்டி எனக்கு தெரியல, என்ன வண்டி இது? Duke 390 ப்ரோ. Duke 390ஆ? இது இதோட ரிவ்யூ வந்து நம்ம நண்பர்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திக். கார்த்திக், கார்த்திக் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு? கார்த்திக் 10 டேஸ் ஆகுது ப்ரோ. 10 டேஸ் ஆகுது. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி இந்த டிரைவ் பண்ணும்போது? வேறு லெவலாக இருக்குது ப்ரோ. வேறு லெவலாக. எப்படி நீங்கள் ரேஸருக்காக வாங்கினீங்களா? சும்மா ட்ராவலுக்காக தான். சும்மா ட்ராவலுக்காக தான் வாங்கினீங்க? இல்லை ரேஸ் ஓட்டணும்னு ஐடியா அது மாதிரிலாம் இருக்கா? மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஜஸ்ட்டு ஓட்டணும் வண்டி. ஒரு ஃபன் ரைட், லாங் ட்ரைவ். இந்த வண்டியோட மைலேஜ் சஸ்பென்ஷன் அதை பற்றி சொல்லுங்கள் நண்பா. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 25-30 அவ்வளோதான். 30 தான் மைலேஜ், கம்மி தான் பட் நல்லாயிருக்கும். லாங் லாங் ட்ரைவ்லாம் தரமாக இருக்கும் ப்ரோ. பவர் வந்து வேறு லெவல் பவராக இருக்கும். மற்ற எந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது அண்டர் 400 சிசியில் வந்து இந்த வண்டி பவர் வந்து சூப்பராக இருக்கும். இது அப்ராக்சிமேட் காஸ்ட் எவ்வளோ ஆகணும் பாது? 3,52,000. அதோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வருது வண்டி ப்ரோ. ஆனால் பார்த்து அந்த வண்டியோட லென்த் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஷார்ட்னா இது பவர் ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் பவர். அதான் வெயிட் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஸ்பீடுக்காக ப்ரோ. வெயிட் கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். வேறு என்னென்ன ஸ்பெஷல் நீங்கள் ஃபீல் பண்ணதா சொல்லுங்கள்? TFT டிஸ்பிளே ப்ரோ, இதில் ஃபுல்லாக மொபைல் டிஸ்பிளே மாதிரி. ஆமாம் ப்ரோ, ஃபுல்லி வந்து இதுலேயே வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். வண்டி மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். GPSலாம் அதில் இன்பில்டாக இருக்குது. GPSலாம் நம்ம என்ன அடிஷ்னலாக பண்ணி அடிஷ்னலாக பண்ணலாம். இப்போ மொபைல் கனெக்ட் பண்ணி அந்த மேப் நீங்கள் இது பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ. சரி சரி சரி. வேறு என்னென்னு பாருங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்ன ப்ரோ, பவர் தான் ப்ரோ முக்கியமாக. இந்த வண்டி எடுத்ததுக்கு ரீசன் வந்து பவருக்காக மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து இந்த பவருக்காகவே இந்த வண்டி எடுத்துக்கிறாரு. ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் ரெண்டு ரிவ்யூ எடுத்த ரெண்டு பேர்கிட்ட பார்த்து யாரும் வந்து ரேசிங்காக எடுக்கலை, ஒரு பேஷனுக்காக தான் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
வேறு இப்போ மைலேஜ்லாம் இது எவ்வளோ சொன்னீங்க இது? 25 to 30 தான் ப்ரோ. 25 to 30 ரேடியேட்டர் ரெண்டுத்துலேயும் ரேடியேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கூலண்ட்டு ரேடியேட்டர் இருக்குது. அதனால் சின்ன ஸ்பின் போயிட்டு வந்தாலே ரேடியேட்டர் வந்து ஆன் ஆகிடும். வந்து ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் இது, அதனால் வந்து சின்ன ஸ்பின்னிங்னா போயிட்டு வந்தாலே ரேடியேட்டர் ஆன் ஆகிடும். ரொம்ப சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் எப்படி நம்ம மேடு பண்ணலாம் ஏரியா? ரொம்ப ஸ்மூத் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லாங் டூரிங் போகிறது இருந்தாலும் சரி, நம்ம லோக்கலில் ஓட்டணும். பேக் பெயின் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண பேக் பெயின் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது மாதிரி அப்ரைட் புஷன்னால ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நண்பா, இந்த பைக்கோடைய இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை நீங்களே எங்கள் வியூவர்ஸுக்கு சொல்லிவிடுங்க, நல்லாயிருக்கும். பைக்கோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்து 373.7 cc இன்ஜின். இது ரவுண்டு வந்து 319 அது பிராண்டுக்காக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி எடுத்தது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவரு ப்ளஸ் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். அண்டு ஸ்டைல் கூட அதான் ப்ரோ, லுக்கும் சூப்பராக இருக்கும். லுக்கும் வந்து வேறு லெவலாக இருக்கும் ப்ரோ. நான் எதுக்கு இந்த 400 cc வந்து எவ்வளோ வண்டி இருக்குது, எதுக்கு இந்த வண்டி எடுத்தேன்னா இதோட KTM அந்த பிராண்டுக்காகவும் ப்ளஸ் வந்து இந்த பவருக்காக மட்டும்தான் ப்ரோ எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 390 வந்து இந்த வண்டி வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. நான் புக் பண்ணது வந்து 6 மந்த்க்கு முன்னாடி புக் பண்ணி 6 மந்த்க்கு அப்புறமா தான் இப்போ வண்டியே வந்தது. இப்போ யாரும் புக் பண்ணிங்கன்னா புக்கிங் கூட எடுக்கிறதுல யாருமே. ஸ்டாக் வந்து இப்போ வந்து அந்த சிப் ஷார்ட்டேஜால் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லாக்டவுன் டைமில் வந்து இதோ டயர்ஸ் பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமில் MRF டயர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இது வந்து ஓவர் பவர்ன்றதுனால இந்த MRF டயர் வந்து நம்ம ஹை ஸ்பீட்லலாம் போகும்போது வாபுல் ஆகிறது நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெட்ஜிலர் டயர் கொடுத்துருக்காங்க. அது லாக்டவுனுக்காக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இந்த டயர் கொடுத்ததுனால ரொம்ப அது வந்து வருது. ஆமாம் ப்ரோ, இது வந்து கிரிப்பும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரெயின்லலாம் ஓட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமா ப்ரோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ப்ரோ சூப்பராக இருக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு அதெல்லாம் நம்ம லாங் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து ஒரு பெயின் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது சூப்பராக ஓட்டு போகலாம் எங்கே போனாலும் இது நான் நீங்கள் அடிஷ்னலாக செட் பண்ணிடலாம் மொபைல் ஸ்டாண்டு இல்லை அதில் மொபைல் ஹோல்டர் இது வந்து நான் போட்டது இது மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஹசார்டு ஒன்று மாட்டியிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும்
லைட்டு வந்து சூப்பர் தான் ப்ரோ. லைட் ஒன்றும் சொல்ல முடியாதுண்ணா. அதுவே மோஸ்ட்லி போகிற நிறைய பைக் பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்க ஆப்ஜெக்டே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ப்ரோ, லைட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹை பீம்லாம் போட்டிங்கன்னா எதிரில் வரலாம் தெரியாது. நான் பார்க்கவே இல்லை ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரோ. எல்இடி ஆமாம் ப்ரோ, இது வந்து சிக்ஸ் பேக் எல்இடின்னு சொல்லுவாங்க இதில். அதெல்லாம் இல்லை ப்ரோ. சூட்டபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்து ஒரு 5.5 மேலே இருக்கவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே கீழே இருக்கும் ஓட்டலாம், பட் வந்து ரொம்ப டோல வந்து நீங்கள் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். நார்மலாக நிற்கும் போது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 5.5 கீழே இருக்கிறவங்க வண்டி ஏன்னா எடுக்க ஓட்ட டைட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து கால் கீழே வைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் யாரும் பிகினர்ஸ் வந்து யாரும் அதிகமாக எடுக்கக்கூடாது இந்த வண்டி. ஏன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப பவர் அவங்க வந்து எதுனா ஆர்வக்குழல வந்து கொஞ்சம் முறுக்கிட்டாலும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இதில் இப்போ நானே ஃபஸ்ட் வண்டி தான் என்னோட வண்டி இதுக்கு மாதிரி ஸ்கூட்டி தான் வச்சிருந்தேன், இப்போ தான் ஃபஸ்ட் வண்டி. பட் எனக்கு ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஓட்ட தெரியாமல் யாருக்கிட்டையும் கொடுத்தோம்னா ஆக்சிடென்ட்டில் தான் முடியும் இந்த வண்டி. அவ்வளோ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இந்த பைக் ஓட்டணும்னு. ஆமாம் ஆமாம் ப்ரோ சொல்கிறீங்க. சரி, அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எடுக்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாங்குறது 390 தான் வாங்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். பட் என்னென்னா வந்து கொஞ்சம் ஓட்டும்போது கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓட்டலாம். எடுத்தவொடனே வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணுறேன், இது பவர் செக் பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணால் ஒரு ஆல்ரெடி ஒரு வண்டி யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வேறு வண்டி ஷிஃப்ட் ஆகிறனால கண்டிப்பாக கொஞ்சம் செட் ஆகுது. ஃப்ரெண்ட் வண்டியை கொடுப்பான ஒரு ரவுண்ட் போயிட்டு வரனால கொஞ்சம் செட் ஆகாது, கொஞ்சம் நம்ம பழகணும் அந்த மாதிரி சொல்லுவாருங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ. சரி ஓகே நண்பா, ரொம்ப இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. சரிங்களா, தேங்க்ஸ். என் கனா டி சார்பாக உங்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், எப்போவுமே ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். ஓகே ஓகேங்களா, தேங்க்யூ தேங்க்யூ.